வணக்கம் நண்பர்களே, ஸ்ரீ சக்ரா யூஎஸ்க்கு அன்பான வணக்கம். மைண்ட் ப்ளோயிங் வெள்ளூர் அவங்களுக்கும் பிரியமானவர்களுக்கு அதற்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த தூம கேது, அவர் அற்புதமான ஒரு மனிதர், கிரக பதவி அடைஞ்சவர். இன்றைக்கும் அந்த வடக்கு தொலைவில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு அவர் தான் அவர் அது அந்த அளவுக்கு இது பண்ணுவார். அவரை பற்றி நம்ம பேசுவோம். மகாபாரத காலத்தில் வந்து தூமகேது வந்து ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியோட பையன். அவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பாவுக்கு வந்து தான் பையனை வந்து ஒரு நல்ல விதமாக இது பண்ணுட்டு ஒரு ஆசிரமத்துக்கு படிக்கிறதுக்கு அனுப்புகிறாரு. தூமகேது வந்து அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு ரொம்ப அற்புதமாக எல்லாத்தையும் கல்வியும் கட்சியும் முடிச்சுட்டு வராரு. வரும்போது அவங்க அப்பா வரவேற்கிறாரு, ரொம்ப ஆனந்தம் பாடலமாக வரவேற்கிறாங்க. சில பார்த்தா அவங்க அப்பாவுக்கு தெரியுது, ஏதோ பையன்கிட்ட வந்து ஒரு விஷயம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, சரி மகனே அப்படின்னு கட்டி அரவணைச்சு அவர் சொல்கிறாரு, எதை கற்றுக்க முடியாதோ அதை போய் உங்கள் குருக்கிட்ட போய் கற்றுக்குவா அப்படின்ற ஒரு அற்புதமான விஷயம் தான். எதை கற்றுக்கொள்ள முடியாதோ அதை போய் கற்றுக்கணும். சரிப்பா, அவனும் பையன் நல்ல பையன், நேராக திருப்பி அவன் குரு கிட்ட போகிறான் காட்டுக்கு. என்னப்பா எல்லாமே தான் பண்ணி முடிச்சிட்டோமே, என்ன விஷயம் இல்லை? எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, எதை கற்றுக்க முடியாதோ அதை போய் கற்றுக்குவான்னு சொல்கிறாரு. சரி ஓகே, ஒன்று செய், நான் ஏதாவது மாட்டு தோகத்துக்கு போ, அங்கே வந்து ஒரு 300 மாடு இருக்குது, அதை எடுத்துக்கினே நீ இந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அது எப்போ 1000 மாடு ஆகுதோ நீ வந்து அங்கேருந்து கிளம்பி என்னை நோக்கி வா அப்படின்னு. அந்த காலத்தில் குரு சொல்லிட்டா அவ்வளோதான், எல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ செய்வாங்க, உள்ள அர்த்தம் இருக்கும் அப்படின்ட்டு. உடனே தூமகேது என்ன பண்ணுறாரு, மாட்டு தொழுவத்துக்கு போய் அந்த 300 மாடுகளை அழிச்சுன்னு காட்டுக்குள்ளே போகிறாரு இன்டீரியர் ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டாரு. அற்புதமாக போயிட்டு அங்கே அப்படியே உக்காந்துன்னு இருக்கிறாரு. மொதல் வந்து தன்னைத்தானே பேசிக்கிறாரு, அவர் படித்ததெல்லாம் ரீகலெக்ட் பண்ணுறாரு, அவருக்குள்ளேயே பேசிக்கிறார். மெதுவாக அதெல்லாம் குறையுது, குறைஞ்சி கடைசியில் பிளைண்ட் ஆகிடுது. அது அப்படியே அவர் இருக்கார். அப்போ இந்த மாடுங்கள்லாம் வந்து ஒரு 1000 ஆயிடுச்சு. அப்போ அந்த தலைமை மாடு சொல்லுது, நம்ம 1000 மாடு ஆகிட்டோம், தூமகேதுக்கு வந்து நம்ம ஆனது தெரியல, குரு வந்து 1000 ஆனவனே நம்மளை கூட்டுன்னு திருப்பி ஆசிரமத்துக்கு வர சொல்லியிருக்காரு, அவனைக்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைமை மாடு வந்து அவர்கிட்ட பேசுது, தூமகேது எந்திரி அப்படின்னு. அவன் அப்படியே பார்த்துட்டு சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி உங்கள் குரு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்க, இல்லை அப்படின்னு. 300 மாடாக இருக்கும்போது நீ எங்களை ஐஷன் வந்த, 1000 மாடு ஆனவுடனே ஐஷன் வர சொன்னார் குரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் ஞாபகம் இருக்குன்னு, சரி வாங்க போகலாம் நம்மன்ட்டு இந்த 1000 மாடோட அவன் அப்படியே உள்ள வர ஆசிரமம் இருக்கு. அந்த குரு அந்த ஜன்னல் வழியாக அப்படி பார்க்குறாரு. அங்கே அவர் மனைவி கிட்ட சொல்கிறார், அங்கே பாரு 1001 மாடு வருது பாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவன் வந்து நமஸ்கரிக்கிறான், 1000 மாடு ஆயிடுச்சு குருவே அப்படின்ட்டு காலில் வந்து நமஸ்கரி, இப்போ போப்பா நீ உங்கள் அப்பா கிட்ட போய் நின்று எதை கற்றுக்க முடியாதோ நீ கற்றுன்னு வந்துருக்கிற இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தூமகேது வந்து அவங்க அப்பாவை போய் பார்க்குறாரு, அவங்க அப்பா ஏற்றுக்கிறாரு, மகன் அப்படியே அரவணைச்சு ஏற்றுக்கிறார். இவ்வளோ ஒரு அற்புதமாக அவங்க குரு கற்றுக்க முடியாதவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. இப்போ இதில் நீங்கள் ராவா பார்த்தீங்கன்னா இதில் என்ன விஷயம் தெரியுது, பிளைண்டாக தான் இருக்கும், ஆனால் உண்மையாக என்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கினாலும் அதை வந்து உள்வாங்கி அதோடைய வாழ்க்கையாக தான் நம்ம வாழ்ந்து காட்டணும். ஒழிய அதை வந்து எல்லா இடத்துலையும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணின்னு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ஒரு தற்பெருமையோடு வாழ்ந்து கூடாது அப்படின்றது தான் இதோட விளக்கம். சூட்சமம் இது தான், எல்லா விஷயம் நீ தெரிஞ்சால் கூட நம்ம வந்து அதை வந்து தெரியாத மாதிரி இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து காட்டணும். அவர் அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சார் தூமகேது, அதுக்கப்புறம் கிரக பதவி அடைஞ்சாரு. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மனிதர். நன்றி.